சென்னைக்கு குடிநீர் வழங்கிட்டு வரக்கூடிய செம்பரம்பாக்கம் மற்றும் புழல் ஏரிகள் அதனுடைய முழு கொள்ளளவை எட்ட இருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய நீர்வரத்தும் அதிகரிச்சிருக்கிற நிலையில தான் இப்போ உபரிநீர் திறக்கிறது ரெண்டு ஏரிகள்லையுமே அதிகரிக்கப்பட்டிருக்கு. செம்பரம்பாக்கம் ஏரியில வினாடிக்கு 6000 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருது. அதே போல புழல் ஏரியில வினாடிக்கு 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருது. செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய முழு கொள்ளளவு 3256 மில்லியன் கனஅடி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதுல 3098 மில்லியன் அளவுக்கு நீர் நிரம்பி இருக்கான். அது மட்டும் இல்லாம செம்பரம்பாக்கம் சுத்தி இருக்கக்கூடிய ஏரிகளினுடைய நீர்நிலையும் பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. இதன் காரணமா செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு வினாடி அதிகரிச்சுட்டு வரதால இப்போ உபரிநீர் திறக்கிறது அதிகரிச்சிருக்காங்க. 2500 கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்டிருந்த சூழல இப்போ வினாடிக்கு 6000 கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்டிருக்கு. இதனால தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கும் அடையார் ஆற்றங்கரையோரமா இருக்கிறவங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல புழல் ஏரியும் 93% அளவுக்கு நீர் நிரம்பியிருக்கா. இதனுடைய முழு கொள்ளளவு 3300 மில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல 3074 மில்லியன் கனஅடி அளவுக்கு நீர் நிரம்பியிருக்கிறதா கூறப்படுது. இந்த நிலையில தான் 1000 கனஅடி உபரிநீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. இதன் காரணமா ரெண்டு ஏரிகள்ல ஒட்டி இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு.